ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து மோஸ்ட்லி முடி விரிச்சுட்டு தான் இருப்பேன். என்ன இப்படி இருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு இந்த வீலாகிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நடக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணி பண்ணுவோம்ல. ஸோ எனக்கு அந்த மாதிரி ரொம்ப நாளாக பண்ணணுன்ட்டு ஆசை. எனக்கு ட்ராவல் வீலாக்ஸ் ரொம்பலாம் பண்ணணும்னு ஆசை. பட் எனக்கு வந்து சுத்தமாக லீவே கிடையாது. இன்டர்ன்ஷிப்பில் சண்டே ஒரே ஒரு நாள் தான் லீவ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் காந்திபுரம் போகிறோம் ஷாப்பிங்க்கு. ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு வீலாக் மாதிரி எடுத்து எடிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதை தான் ட்ரை பண்ண போகிறேன். மார்னிங்லேருந்து நான் வீலாக்னா எடுத்திருந்துருக்கணும். இப்போ 2 o'clock ஆயிடுச்சு, ஆஃப்டர்நூன் 2 o'clock. இப்போ இல்லை, நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல்ல ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகேலாம் செட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கரெக்டாக எடுத்துடுறேன். ஸோ இது வரைக்கும் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ நான் வந்து ஸ்பெஷலாக ஒருத்தங்களை இன்வைட் பண்ண போகிறேன். என்னோட ஃப்ரெண்ட் நேம் வந்து டெனிஷியா. இந்த மாதிரி ஒரு பேர் நீங்கள் முன்னாடி கேட்டிருக்கலாம், இல்லை கேட்காம கூட இருந்திருக்கலாம். பட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, அந்த பேருக்கு மீனிங்கே அவளுக்கே தெரியாது. ஸோ நான் வந்து அவளை கூப்பிடுறேன் டெனிஷியா. அவள் வந்து கொஞ்சம் ரொம்ப வெக்கப்படுறா. அவள் வந்து எண்ணெயாக இருக்கும் போது தான் நான் வரமாட்டேன், தலை குளிச்சு நான் ஃப்ரெஷ்ஷாக தான் வருவேன்னு சொல்கிறா. ஸோ குளிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ 2 o'clock ஆகுது. ஸோ அடுத்து போய் வந்து ரூம்லாம் கூட்டி விட்டு அடுத்து அப்படியே குளிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன்டு. ஹாய், நான் குளிச்சாச்சே, ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். அண்ட் வந்து முதல்ல வந்து வீலாக் பண்ண போகிறோம் அப்படின்றனால சரி மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்லோ கலர் வாட்டர் மெலன் டிஷர்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த வீலாக் வந்து நல்லபடியாக வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணிடணும்னு சொல்லி அந்த கலரில் நான் வந்து எடுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு வெளியெல்லாம் போகிறோம், அப்போ என்ன பண்ணோம், எஸ் கண்டிப்பாக ஐலைனர் காஜல் அதெல்லாமே போட்டு ரெடி ஆகிட்டு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஒரு டைம் 4 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்படியும் குளிச்சு முடிச்சு ரெடியாகி ஒரு 5 o'clockக்குள்ளே கிளம்பிடுவோம். எல்லாரும் அவுட்டிங்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வர நேரத்துக்கு தான் நாங்கள் கிளம்பவே போகிறோம். ஸோ வந்து இருட்டில் வந்து வீடியோ குவாலிட்டிலாம் கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ஓகே, நான் மேக்கப்லாம் போட்டு மேக்கப்னு சொல்ல முடியாது, ஐலைனர் அண்ட் காஜல் அதுதான் என்னோடய மேக்கப். ஸோ அதை பண்ணிட்டு வந்து உங்களை கேட்ச் பண்ணுறேன். டடா. ஹாய், நாங்கள் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் சொன்ன மாதிரி 5 o'clock ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. அண்ட் வந்து அந்த குளிச்சு மேக்கப் போட்டு என்னோடய ஃப்ரெண்டு பாருங்கள். ஹாய். சரி ஓகே, வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி பீங் எ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் மாஸ்க் ரொம்ப முக்கியம். ஸோ N95 மாஸ்க் வந்து நான் போட போகிறேன், பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து அவினாஷி ரோடு. இங்கே ஃப்ளைஓவர் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து டிராஃபிக்கும் கொஞ்சம் அதிகமாகும் இப்போ முன்னே விட. அப்படியே நம்ம வந்து போயிட்டு இப்போ காந்திபுரம் வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். பாருங்கள், கிராஸ்கட் ரோடு இதுதான். பயங்கர டிராஃபிக்காக இருக்குது சண்டே. பாருங்கள், எல்லா பெரிய பெரிய ஷாப்ஸ் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும். அப்படியே உள்ளே போயிட்டு இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், உங்களுக்கு தெரியுதா இந்த கோயில். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவுமே ஃபுட்டு கடை, சாப்பாட்டு கடை, எல்லாமே ஷாப்பிங் தான். நாம் போய் வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நாங்கள் வந்து போக போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பார்க்க போகிறீங்க. லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் தான் போய் வந்து வண்டியை பார்க் பண்ண போகிறோம். காந்திபுரம் வந்துட்டோம். லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் வண்டி நிறுத்திட்டு இப்போ நாங்கள் வந்து எப்பவுமே காந்திபுரம் வந்தால் ஜிகர்தண்டா சாப்பிடுவோம். ஸோ நாங்கள் போய் அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் வாங்க போகிறோம். அவனால் வந்து சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடுங்க. வந்து நாங்கள் ஜிகர்தண்டா சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஷாப்பிங், அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லர்ஸ் ஷாப் போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா போகலாம். ஓகே, இதுதான் வந்து ஜிகர்தண்டா அண்ட் ஒரு ஃபலூடா வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு மதுரையோட ஒரிஜினல் ஜிகர்தண்டா ஷாப் இருக்கும் காந்திபுரமில். ஸோ நாங்கள் எப்போ வந்தாலுமே கண்டிப்பாக இந்த ஜிகர்தண்டா வந்து குடிக்காமல் போக மாட்டோம். அண்ட் இன்றைக்கி வந்து ஃபலூடாஸ் குடிக்கணும் போல இருந்துச்சு. ஸோ அதுவும் சேர்த்து வாங்கியிருக்கோம். ஸோ அண்ட் ஃபலூடா சாப்பிட்டு ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு நல்லா எனர்ஜெட்டிக்காக வந்து நம்ம போய் அடுத்து வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்காக நம்ம வந்து ட்ரெஸ் வாங்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்துட்டு லெஹங்கா செக்ஷன் வந்துட்டு லெஹங்காஸ்லாம் பார்த்து அவளோட ஃபேவரட் கலர் ப்ளூ. ஸோ அதில் வந்து ஒரு லெஹங்கா வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ணிவிட்டு சரி ட்ரையல் பண்ண போகிறோம். நம்ம லெஹங்கா வந்து லெஹங்கா டைப்பும் வியர் பண்ணுவாங்க அண்ட் ஹாஃப் சாரீ டைப்பும் வியர் பண்ணுவாங்கல்ல. ஸோ என்னதான் இருந்தாலும் ஹாஃப் சாரீ தான் அவன் சமாளிக்கலை. ஸோ வந்து அவள் ஹாஃப் சாரி மாதிரி தான் வியர் பண்ண போகிறா இப்போது. அதை தான் வந்து அவர் பண்ணி விட்டுட்ருக்காரு. இன்றைக்கி மாடல் வந்து இவங்க தான். ஸோ நம்ம வந்து அதை வியர் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வந்து நாங்கள் அப்படியே அதை எடுத்துகிட்டு அடுத்த கடைக்கு போகிறோம்.
அண்ட் இது வந்து ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் அழகாக இருக்கல. என்ன தான் எத்தனை மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டாலும் இந்த ஹாஃப் சாரி சாரியோட அழகே வந்து ஒரு தனியான அழகு. ஸோ இந்த இதுதான் நம்ம பண்ணிட்ருக்கோம் பாருங்கள். நமக்காக அவங்க அழகாக கட்டி விட்டுட்ருக்காங்க. என் நல்லா இருக்கல. அடுத்து வந்து சாப்பிட்ற கடை, இது வந்து காந்திபுரமில் வந்து ஒரு தாத்தா தள்ளு ஐ மீன் சைக்கிளில் வந்துட்டு இந்த முறுக்கு செட்டு விற்பாங்க. முறுக்கு ஒரு லேயர், அதுக்கு மேலே வந்து ஆனியன், அப்புறம் சட்னி, திரும்ப வந்து முறுக்கு. ஒரு செட் வந்து 15 ருபீ அப்படின்னு நினைக்கிறேன். அது பாருங்கள் அதுக்குள்ளே மறந்துட்டேன். ஸோ இதையும் வந்து என்றைக்குமே காந்திபுரம் போகும்போது மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருவேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. இந்த மாதிரி வந்து தட்டுவடை செட்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரியும் சாப்பிட்ருக்கேன். பட் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முறுக்கு வந்து அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். பாருங்கள் அதை தான் வந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அவள் தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து காந்திபுரம் வந்து நைட்டில் எப்படி இருட்டில் இருக்குன்னு பாருங்கள். அப்படியே லைட்டிங்ஸில் இருக்கே தெரியல, அவ்வளோ லைட்டிங்ஸு, ஃபுல்லாக பைக்ஸு, அப்படியே நல்லபடியாக வந்து அங்கேருந்து வரவே தோணல. பட் என்ன பண்ணுறது, டைம் ஆயிடுச்சுல, கிளம்பி ரூம்க்கு வந்து ஆகணும். ஸோ அவ்வளோதான், அடுத்து கிளம்பியாச்சு, ரூமுக்கு வந்து வந்தாச்சு. 10:00 ஆயிடுச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு காந்திபுரமாக நல்லா சுற்றிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதை விட பெட்டராக வந்து ஒரு விலாக் எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் இது வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரையல். ஸோ தப்பு அந்த மாதிரிலாம் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டாடா பை, டேக் கேர்.